வணக்கம். பேர் ரமேஷுங்க. நான் சிங்கம்பலம் இருக்கீங்க. இது வந்து பூர்வீகர் வேலையா நாங்கள் வந்து இது பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் இப்போ வரைக்கும் இது மணி தொழிலே உள்ள தெய்வங்களா அப்படின்னா நாங்கள் வணங்கி இதை பார்த்து கொண்டிருக்கோம். அதாவது என்னன்னா இந்த தை மாதம் இந்த பொங்கல் டைம் மட்டுமே இந்த ஜல்லியெடுக்கிற காலையிலுக்கு வந்து நாங்கள் விதவிதமாக மணி தைத்து தரப்போம் கொடுக்குறோம். அதே மாதிரி கயிறுகள் நம்ம எல்லா வகையான மணிகளுக்கு என்ன தேவைப்பட்ட அடிப்படையாக சங்க காலத்துலேருந்து நாங்கள் எப்படி பாரம்பரியத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்து வந்துருக்கோம். இதனால எங்களுக்கு என்னன்னா எங்கள் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு மற்றும் எங்கள் குடும்ப செலவுக்கும் இது வந்து சரியாக பயன்படுத்தி பார்க்கணும். ஒரு மாத காலங்கள் தான் எங்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வரும் வேலை வரும், அதை அப்பப்போ நாங்கள் சரிப்படுத்திக்கலாம். நான் இது வந்து எங்கள் புழு தொழிலாகவும் தொழிலாகவும் மற்றும் எங்கள் பன்னாட்டு தொழிலாகவும் இது வந்து நாங்கள் செயல்பட்டு வரோம். எங்கள் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் வேகமாக வதிச்சு விளங்கக்கூடிய விளங்கி வந்து வாங்கி வரோம். ஆனால் ஏன் சிங்கம்மனார் தேடி வராங்க? இங்கே மற்ற இடத்துல நிறைய இடத்துல மணி தைக்கிறாங்க, ஆனா இருந்தும் இங்க தேடி வராது காரணம் என்ன? அதாவது என்னன்னா இங்க வராங்கன்னா நாங்க வந்து இது வந்து சங்க காலத்துல இருந்து நாங்க வந்து இது ஒரு இது மாட்டு தோல் வந்து எடுத்து அது வந்து முறையாக பயன்படுத்தி சரியான விதங்களை கொண்டு தயார் பண்ணி அது வந்து நாங்க கரெக்டான அளவு இல்லை அதுக்கு வந்து மணிக்கு வந்து என்னென்ன தேவையோ அது வந்து நாங்க சொந்த முயற்சியில தயார் பண்ணி அது மக்களுக்கு விநியோகம் பண்ணுறோம். அதனாலதான் இது நயமா இருக்கு தரமா இருக்கு இங்க தேடி இங்க வர்றாங்க. மணில எல்லாம் எத்தனை வகை மணின்னு இருக்கு? இந்த மணில வந்து அனைத்து வகையான மணி இருக்கிறேன். இது வந்து அரியக்குடி மணி சொல்லுவான், ஒரு எட்டு ஒரு மணியா, நாலு ஒரு மணி, ஆறு மணி, ஆக்க மணின்னு பல வகை மணி இருக்கு. இது அவங்க என்ன மணி கொண்டு வராங்களோ அந்த மணி தகுந்து நாங்க வந்து மணி செய்து தரோம். நம்ம ஏரியால எந்த மாதிரி மணிலாம் அதிகமா விரும்புறாங்க மக்கள்? இங்க வந்து அதிகமா சொல்லணும்னா இங்க வந்து அரியக்குடி மணி வந்து அதிகமா வரும். அதே மாதிரி ஆக்க மணி எட்டு ஒரு மணி என்பது அதிகமா வரும். இங்க வந்து அதாவது மாடுகளுக்கு தேவைப்படுதோ அந்த மணி வந்து நாங்க கொடுத்து தச்சு தரணும். அதிகமாறாங்க. இது வந்து மணி வந்து அவங்க கோயில் நேர்த்திக்கடனாக அவங்க வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. அதாவது எங்க தச்சு கொடுக்கறது எங்களோட கடமை, இது வந்து எங்களோட கடமை. அது வந்து பொக்கிசமான மணினால வந்து நாங்க இதை வந்து பாரம்பரியம் பார்த்து அதுக்குள்ள கலர் வகையான கலர் வகையான குஞ்சங்கள் எடுத்து பூக்கள் வைத்து தச்சு கொடுத்துருவாங்க. நீங்க அடுத்தடுத்து சிறுவர்களை எப்படி சொல்லி தருவீங்க? அப்படியே உங்க தொழில் நல்லா அப்படியே வந்துருக்கா? இது வந்து சிறுவர்களை எப்படி சொல்லி தரோம்னா எங்க பாரம்பரியத்துல எங்க பையன் வந்து இது கத்துக்கணும். இது கத்துக்கிட்டு எங்களோட இருந்து நீங்க முன்னனும் பெற்று அது அப்படியே பரம்பரை பரம்பரையா இந்த தொழில வந்து நான் பூர்த்தி அடைஞ்சு முன்னெடுக்கிறதா பரம்பரை தொழிலாக நாங்க விளங்கி கொண்டு வரோம். ஆனா கல்வித்துறையில நீங்க இது பண்ணிட்டாலும் இந்த தொழில் வந்து நீங்க எடுத்து பண்ணுவீங்களா? கல்வித்துறையில நின்றாலும் பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிறோம். அதாவது இந்த ஒரு மாத காலங்கள் மட்டும்தான் எங்களுக்கு வந்து இந்த மணியோட எங்களோட வேலைக்காக எங்களோட பையன் கல்வியாக லீவு டைம்ல வந்து இது வந்து எங்களோட செயல்பட்டு அந்த வேலைகளை பழகிக்கிறாங்க. பழகி வச்சு அவங்க படித்து முடித்தபடி இது வந்து குலதெய்வங்களாக மதித்து இந்த தொழிலை பாரம்பரியத்தை பின்பற்றி கொண்டு வராங்க. சிங்கம்னாரியில் உள்ள எல்லாருமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்களா? இல்லை ஆமாம், இந்த தொழிலை பார்க்குறவங்க எல்லாமே நம்ம ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க தான். ஒரு அண்ணன் தம்பி அப்பா பெரிய பஸ்தப்பா மரங்கள் தான். இது வந்து எவ்வளவு தொழில்னால இங்கே நாங்கள் வந்து கடையில் வந்து மக்கள் ஜனத்துக்கு அதிகமானால நாங்கள் வந்து கடையில் அங்கங்கே இயக்கி அதை செயல்பட்டு கொண்டு வைக்கிறோம். ஆனால் எல்லா கடையுமே ஒரே கடை தான், ஆனால் நாங்கள் செயல்பட்டு கொண்டு வந்துருக்கிறோம். இந்த தொழில் வந்து குலதொழில் விடக்கூடாதனால நாங்கள் வந்து பாரம்பரியமாக பின்பற்றி கொண்டு வரனால செயல்பட்டு கொண்டு வரோம். எல்லா கடையுமே ஒரே கடை தான். உங்களுக்கு சொந்த ஊர் எல்லாமே சிங்கம்னாரி தானே? பிறந்த வளர்ந்து எல்லாமே பூர்வீகமே சொந்த ஊர் இந்த ஊர் தான், சிங்கம்னாரி தான். நாங்கள்
மகிழ்ச்சியான மாட்டு ஜல்லிக்கட்டு தான் மகிழ்ச்சியானது. இது ஜல்லிக்கட்டு நடக்கிறதுனால எங்களுக்கு வந்து தொழிலாக நான் பயன்படுத்தி பின்னோட்டு வரலாம். அதாவது இந்த தவிர்த்து எங்களுக்கு மற்ற டைம்ல இருந்தா எங்களுக்கு வேலையில கம்மியா தான் வரும். ஆனா இருந்தாலும் இது குலதெய்வமாக இதையும் பார்ப்போம். நம்ம தயவு கைத்தொழில் ஏதாவது நாங்கள் பொங்கல் தவிர்த்து மற்ற தொழில பார்ப்போம். ஜல்லிக்கட்டு இல்லாத தடயத்துல உங்களோட தொழில் எப்படி இருந்துச்சு, உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு, மீட்டு வந்துருமா இல்ல அப்படியே நம்ம தொழில் வந்து அப்படியே போயிருமா நினைச்சு? அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா எங்க தொழில் வந்து அப்படியே மீண்டு வந்துருமா வராமான்னு எங்களுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஜல்லிக்கட்டு தானாக பீட் அமைப்பு வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு முன்னிறுவ பண்ணியாங்க. நாங்கள் பீட்டா மக்கள் தமிழர்கள் வந்து சேர்ந்து போராடி ஜல்லிக்கட்டு மீட்டதுனால தான் எங்களுக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டு போராடி இளைஞர்கள் வந்து எங்கள் வீட்டு எடுத்ததுனால வந்து எங்கள் கைத்தொழில் வந்து நல்லா சிறப்பாக செயல்பட்டு போய்க்கிறது. அதனால அந்த தொழில இந்த தொழிலை வந்து நாங்கள் எப்பயுமே மறக்க மாட்டோம். அதே மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு போராடின இளைஞர்களும் எங்களுக்கு ரொம்ப ஆதரவு அந்தவங்களுக்கு ரொம்ப மணி என்பது வந்து இது வந்து எங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது புதுப்பிக்கிறக்காண்டி இந்த பழைய மணியை கொண்டு போய் நாங்கள் மதுரை என்ற மாநகரத்தில் வந்து கிளீட் கொடுத்து கொண்டதுனால இந்த மாதிரி பழைய மணி என்பது இந்த மாதிரி பாலிசாக வந்துடும். இது வந்து நாங்கள் மதுரைக்கு தான் அனுப்பிடுவோம். இந்த மாதிரி மதுரை என்பது பொதுமன்றத்தில் தான் இந்த மாதிரி கிளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பழைய மணிக்கு தான் பழைய மணி. இந்த மாதிரி இந்த பழைய மணியை கொண்டு போய் மதுரை மாதிரி கிளீட் பண்ணி கொடுத்தா அது இந்த மாதிரி பாலிசாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் உங்களுக்கு எந்த பகுதியில் இருந்து அதிகமாக மணியெல்லாம் தைக்க வராங்க? எங்களுக்கு மணிகள் சொல்லப்போனால் எல்லா பகுதியும் அனைத்து பகுதியிலுமே வருவாங்க. மாடு மேக்ஸிமம் எல்லா பகுதியிலும் வருவாங்க. அதிகமாக சொல்லப்போனால் சிவகங்கை மாவட்டம் பொறுத்து சிவகங்கை மதுரை மற்ற சுற்று வட்டாரங்க மாவட்டங்களில் நிறைய மணி வருவாங்க சொல்லுவாங்க. அதிகமாக சிவகங்கை சிங்கம்லாரியில் வந்து நிறையா மாடு நிறையா இருக்கனால நல்லா மணி நிறையா வரும் சொல்லுங்கள். இந்த வருஷம் எப்படி போய்கிட்டு இருக்கு? இந்த வருஷம் பரவாயில்ல, நல்லா போய்கிட்டு இருக்கு. கொரோனா டைம் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் மக்களுடைய பாரம்பரியத்தை பின்பற்றினாலும் எங்களுக்கு வந்து இப்போ மணி வந்து பட்ஜெட் நடத்தி ஆகணும் தாண்டி எங்களுக்கு நல்லா தொழில் நல்லா போய்கிட்டு இருக்கு, முடக்கமெல்லாம் போய்கிட்டு இருக்கு. செஞ்சுக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்றீங்க, ஏதாச்சும் மணி அழிஞ்சிருக்கா அதுல இருந்து எதுவும் மீட்டு வைக்கலானே? ஆமாண்ணே, அழிஞ்சிருக்கேன். இது வந்து எங்கள் தாத்தா காலத்தில் வந்து என்ன சொல்லப்போனால் இது ஒரு வகையான அரியக்குடி மணி. இதுதான் பழைய காலத்தில் உள்ள அரியக்குடி மணி. இந்த மணி வந்து இப்போ தச்சமயத்து அழிஞ்சு கொண்டு வந்தது. ஏன்னா இப்போ வந்து வர்ற மணினால இது வந்து இப்போ முன்ன மாதிரி கிடைக்க போகிறதில்லை. இப்போ வந்து புதுசாக வந்து என்ன சில்வர் மணி, இந்த 8.5 மணி 6.5 மணி இந்த மாதிரி வரதுனால இந்த மணி இந்த மாதிரி இந்த பழைய மணி இது அரியக்குடி மணி. இது ஒரிஜினல் அரியக்குடி. இது வந்து இப்போ முன்ன மாதிரி கிடைக்க போகிறதில்லை. இப்போ வர்ற மாடல்னால் இந்த மாதிரி மாடல் வந்துடுது. அதனால் இப்போ இந்த மாடல் முன்ன மாதிரி கிடைக்கிறதுனால தான் மணி அழிஞ்சு கொண்டு வருதுன்னா அந்த அரியக்குடி மணி தான் இப்போ வந்து பழைய மாடலில் பன்னாட்டு மணி மாதிரியே அது அழிஞ்சு கொண்டு வருது. இப்போ இது இப்போ உள்ள மணி இது தான் கருதப்படுகிறது. சிங்கம்னார் மணிக்கு தனி பெருமை உண்டு, பேரும் உண்டு. அதை தவிர நீங்க காலைகளை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் காலைகளுக்குலாம் விதவிதமாக அந்த பெண்கள் எங்க வீட்டு பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுடைய மணி தயார் பண்றதுக்கு அவங்களும் ஒரு முக்கிய காரணமா இருக்காங்க. என்னன்னா இப்போ வந்து அவங்க வந்து இந்த மாதிரி குஞ்சங்கள் தயார் பண்ணி கொடுத்துறாங்க. இது மாடுகளுக்கு சடங்கை காண்டி வைக்கக்கூடியது குஞ்சங்கள். இந்த குஞ்சம் தயார் பண்ணி கொடுத்தா தான் இதை மாடுகளுக்கு இந்த மணி இந்த செஞ்சு கொடுக்கறதுக்கு இதை ஒரு அறி இந்த மாதிரி ஆக்கப்படி வர்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி குஞ்சங்கள் நல்லா தயார் பண்ணி கொடுத்தா தான் இந்த மணியில் பொருத்த முடியும். இதை பொறுத்தனால இந்த மாட்டுக்கோட அழகு வந்து தனிப்பட்ட முறையில் காட்டப்படும். இந்த மாதிரி பெண்களுக்கு தான் இது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க வந்து இது ஒரு அவங்களுக்கு தொழிலாகவும் அவங்க விளங்கி வருகிறாங்க. இந்த மணிகளை தவிர வேற என்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க காலைகளுக்கு? இது மணியை தவிர கயிறுகள் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். மாடுகளுக்கு என்ன தேவையான அடிப்படையாக கயிறு கேட்பாங்க. அதாவது இதை மேலப்பாளம் கயிறு, கயிறு வந்து ஃபேமஸான கயிறு. இதை மேலப்பாளம் கயிறு, இந்த கயிறு வந்து கொஞ்சம் ஃபேமஸானது. இது இது வந்து எங்களுக்கு மனித போக மாடுகளை அலங்காரம் பண்ணுறதுக்காண்டி இந்த கயிறுகள்லாம் பண்ணி கொடுப்போம். மாட்டுக்குள்ள மூக்கலாங்க கயிறு தண்டுகள்லாம் பண்ணி கொடுப்போம். ஆனால் கயிறுகளை பற்றி சொல்லுங்கண்ணே. ஏன்னா அதிகமாக மக்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கிடுறாங்களா, அந்த கயிறு நல்லா இருக்குமா இல்லை எந்த மாதிரி கயிறுலாம் நல்லா இருக்கும்? என்னதான் வெளிநாட்டு கயிறாக இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு அழகு காட்டும். ஆனால் என்னதான் மேலப்பாலம் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த மேலப்பாலம் கயிறு, இது வந்து கொஞ்சம் நல்லா அவருடைய ஒரு திறமை வாய்ந்த கயிறாக இருக்கும். அதை வந்து தன்னுடைய மாடி வெளிநாட்டு கயிறுன்னு சொல்ல போகும்போது சைனிங்காக இருந்தாலும் நம்ம கையை அறுக்கக்கூடும். மாடு 20 வயதில் போகிறப்ப கையை அறுத்துக்கிறோம். அதாவது மேலப்பாலம் கயிறு என்பது நம்ம எப்போ வந்து கையை அறுக்க வாய்ப்பு கிடையாது. இது வந்து நம்ம பாரம்பரிய கயிறு.
ஆனா உங்ககிட்ட இருந்து கயிறு இருக்குமா இல்ல நீங்க வெளியே இருந்து வாங்கிட்டு வந்துருவாங்களா? இல்ல கயிறு எங்ககிட்ட எல்லாம் இருக்குறது இல்ல. அதாவது அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க, வெளியில வாங்கிட்டு வந்துருவாங்க. நாங்க வந்து கைத்தறி கொடுத்துருவோம். கைத்தறி நாங்க மாட்டு தோல்ல வந்து இந்த மாதிரி மாட்டு தோல்ல வந்து நாங்க வந்து மாட்டு தோல்ல போட்டு நாங்க அதுக்கு அழகப்படுத்தி நாங்க கொடுத்துருவோம். கால் சலங்கை. அதாவது கால் சலங்கை என்னன்னா மாட்டுகளுக்கு தன்னுடைய மாட்டுகளுக்கு நல்லா ஒரு ஓசை குடிக்கக்கூடியனால கால் சலங்கை கேட்குறாங்க. அதாவது மாட்டுகளை நாலு கால கட்டக்கூடியது மாட்டு சலங்கை. இது வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், மாட்டு தூள் எடுத்து அதுக்குள்ள வாறுகளை உள்ள வைத்து தைத்து நல்லா கனமாகவும் நல்லா சிரமமாகவும் போட்டு மாட்டுகளை வந்து ஜல்லிக்கட்டணைக்கு நாங்கள் இது வந்து கடைபிடித்து கொடுக்குறோம். இது வந்து ஒரு ஓசை காண்டி மாடு வந்து அழகுபடுத்துறக்காண்டி இந்த கால் சலங்கை தைத்து கொடுக்குறோம். அண்ணே என்னதான் காலை அலங்கரித்தாலும் இந்த மணி கட்டி இந்த கால் சிலை கட்டி இருக்கையில் கண்டிப்பாக அழகு சேர்க்கும். அதெல்லாம் பார்க்கல உங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த மாடுகளுக்கு இந்த மாதிரி மணி கட்டி நம்ம நம்ம தைத்து கொடுத்த மணியெல்லாம் கட்டி அழகுபடுத்தி கயிறுலாம் கொண்டு வரப்போ நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம பெருமையாக இருக்கும், ஆகா நம்ம தைத்து கொடுத்த மணிக்காக மாடியோட மாடு வர்றது இவ்வளோ அழகுபடுத்தி கொண்டு வர்றாங்கன்னு நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு திருப்தியாக இருக்கும். மாடு நடந்த ஒரு ஓசை வந்து நம்மளுடைய மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால் வந்து எங்களுக்கு பாரம்பரிய தொழிலாகவும் இதே கருதி தாங்க இதை வந்து எனக்கு பாரம்பரியத்துக்காக பின்பற்றி கொண்டு வந்திருக்கோம். கால் கால் சலங்கையில் எத்தனை மணியான இருக்கு, எத்தனை வகையான இருக்கு? கால் சொல்லணும்னா இது இரண்டு வகையில் வரும். இரண்டு வகை வந்து வெண்கலத்தில் வரும். இது வெண்கலத்தில் வரனால வந்து இது இரண்டாயிரம் சொல்லுவாங்க. இது வந்து தான் இப்போ அதிகமாக மாட்டு காதுகளுக்கோ ஆடுகளுக்கோ இதை பின்பற்றி கொண்டு வர்றாங்க. எங்களுடைய காலைக்கு நாங்கள் அரியக்குடி மணியை எங்களுக்கு அந்த மணி உயர்ந்தது எங்களுக்கு தெரியும். அதனால் எங்களுடைய காலைக்கு நாங்கள் வந்து அரியக்குடி மணி தைத்து அது நடை பார்த்து நாங்கள் அழகுபடுத்தி பார்ப்போம். அதே மாதிரியாக வெளிமாநில மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய சரி, வெளிப்பூர்லேருந்து வரக்கூடிய நபரும் சரி, எங்களுடைய மணி தைத்து கொடுத்து அழகுபடுத்துறதுல எங்களோட தொழிலுக்கு நயம் கிடும் குறையாது. ஏன்னா எங்கள் தொழில் நம்பி தான் அவங்க எப்போதுமே எங்கள் கடைபிடிக்க வருவாங்க. ஏன்னா இது வந்து சிங்கமடி பண்ணா இந்த மணி அங்கே அழகாக தைச்சு தருவாங்க என்பது எங்களுடைய அவங்களுடைய தெரியும். எங்களுக்கு அந்த ஊர் போனால் இந்த மாதிரி மணி அழகாக தைச்சு கொடுப்பாங்க. அதனால தான் எங்களுடைய குலதெய்வமாகவும் இதை நாங்கள் கருதி வந்து கொண்டிருக்கோம். அதாவது இது பாரம்பரிய பாரம்பரிய முன்னறிவு காரணத்திலிருந்து இப்போ வரைக்கும் எங்கள் நம்பி சிங்கமடி போனால் மணி தைக்கிறதுக்கு ஃபேமஸ்ங்கிறது இது ஒரு வகையான சாத்தியமான பிரச்சனைகளாக இருக்குது. அதே மாதிரி எங்கள் சிங்கமலர் கேடி வர கயிறு தைக்க மணி தைக்க வரும்போது நாங்கள் ரொம்ப நன்றி சொல்ல கலந்துக்கிறோம். ஒழுங்கா ஆட்டுங்க அப்படி வீடியில் தெரிய வந்தது. ஏன் பேச தெரியக்கூடாது, பேசலாம் தெரியல, அந்த கையை யூஸ் பண்ணுங்க. பாண்டிக்கெல்லாம் தைக்கல, நாளைக்கு தைச்சுக்க முடியாது.